மிக முக்கிய செய்தி, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சற்று குறைவிட்டிருப்பதால் அவரை ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தொடர் பயணம் காரணமாக அவர் தொடர்ந்து வாக்கு முகவர்களுடைய கூட்டம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுக சார்பாக நடைபெற்று பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் கடந்த வாரம் முழுமையாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று வந்திருப்பார்களோ, அவருடைய வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூட திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வாக முகவர்களுடைய கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்நிலையில் அவர் சற்று ஓய்வு சற்று உடனே சரியில்லாமல் இரும்பல் மற்றும் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனைக்கு பரிசோதனை சென்றபோது அவர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவர் தொடர் இரும்பல் அதிகமாக இருப்பதாகவும், அந்த அடிப்படையில் அவர் தொடர்ந்து ஓய்வில் இருக்குமாறு தொடர்ந்து மருத்துவம் மேற்கொள்ள வேண்டும் என மூத்த மருத்துவர் அதாவது மோகன் கமலேஸ்வர் தெரிவித்து அது அறிக்கை விட்டதால் மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. என்றால் தொடர்ந்து ஒரு மாத காலமாகவே தமிழக மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு ஆய்வுப் பணியில் நேரடியாக சென்று பார்ப்பது மற்றும் ஏற்கனவே வடகிழக்கு பரவலை தொடங்கி இருப்பதால் பல்வேறு பகுதியில் தூர்வாரப்பட்ட பகுதியிலே நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் மற்றும் அதிகாரிகளை கட்டளையிட்டதும் இல்லாமல் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வுப் பணி ஈடுபட்ட நிலையில் தற்சமயம் சற்று உடல் நலிவுற்றதாகவும், தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அவர் பரிசோதனை செய்வது வழக்கமாக ஒன்றாக இருந்தது. இருந்தபோதிலும் அவருக்கு தொடர் இருமல் மற்றும் காய்ச்சல் இருந்து வந்த நிலையில் நேற்று அது முழுமையாக அதிகமாக காணப்பட்டது. அந்த அடிப்படையில் தனியார் மருத்துவமனையில் அவர் மருத்துவம் செய்த போது அவருக்கு குறிப்பாக மருத்துவர் சில பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அவருக்கு கடுமையான இருமலும் வைரஸ் ஃபீவரும் இருப்பதால் அவர் ஒரு சில நாட்கள் அவர் ஓய்வில் இருக்குமாறு மருத்துவர் அறிவுறுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு வீட்டிலேயே இருந்து அவர் மருத்துவம் மேற்கொள்ளிருக்கிறார். அந்த அறிவிப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய அவர் பங்கேற்கின்ற நிகழ்வுகள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் குறிப்பா நாளை திருவள்ளூரில் ஒரு நிகழ்வு ஒன்று இருந்தது, அது ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட தகவல் வருகிறது. அடுத்தடுத்து நிகழ்வு ரத்து செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் வீட்டிலிருந்து அவர் அலுவல் பணியை மேற்கொள்வார் எனவும் மற்றும் உடலை முழுமையாக ரெடியான நிலையில் மீண்டும் அவர் பணியை தொடங்குவார் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.